இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சப்போமீட்டர் செலான்ல ஒரு பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் மாருதி சுசுகி டிசைர் பத்தி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா 4th ஜெனரேஷன் அண்ட் ஃபேஸ்லிஃப்ட் மாடல். இது 2020 மாடல் தான். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர், டிரை இன்ஜின் அண்ட் டிரைவபிலிட்டி பத்தி இந்த வீடியோல பார்க்க இந்த சைடுல பாத்தீங்கன்னா டிசைர்க்கான பேஜிங் கொடுத்துருக்காங்க.
இது ஒரு நல்ல லுக்கை எடுத்து கொடுத்துன்னு சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா 4 பார்க்கிங் சென்சார்ஸ். அந்த பார்க்கிங் சென்சார்ஸ் நம்ம வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது நல்லாவே வேலை செய்யுதுன்னே சொல்லலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வண்டிக்கான நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது வண்டி நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது, நல்லாவே இருக்குது. ஃபியூல் டேங்க் பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் மவுண்ட் பண்ணியிருக்கிறது ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல லாங் ட்ரைவ் போகிறக்கான நல்ல ஒரு கெப்பாசிட்டி, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறக்கான நாப் இங்கே இருக்கு. தென் மிரர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டபிள் மிரர்னால அது அக்சஸ் பண்ணுறக்கான பட்டன் இது. நம்ம சைல்டு ஏதாவது பின்னாடி உட்காந்துருக்கும் போது நம்ம விண்டோவை அக்சஸ் பண்ண முடியாததுக்கான பட்டன் இது. லாக் அண்ட் லாக். தென் 4 விண்டோவோட பவர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோ அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு மட்டும் ஆட்டோ அப் அண்ட் டவுன் ஃபீச்சர் இதில் வந்துடும். இந்த கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது டிக்கெட் ஹோல்டர்ஸ் அண்டு நம்ம காயின்ஸ் மாதிரி எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நல்ல ஒரு குஷன் எஃபெக்டில் நல்ல ஒரு ஆம்ப்ரஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டச்னே சொல்லலாம். கீழே பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேகசின் ஹோல்டர்ஸும் நல்லா வைடாக இருக்கிறனால சூப்பராக இருக்குது. கீழே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் 4 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 2 டீட்டர்ஸ் இருக்குது. வண்டியில் நம்ம ஈஸியாக என்டர் ஆகிடலாம். ஃபேட் பாட்டம் ஸ்டேரிங் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உடன் டச் மாதிரி கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. இது ஒரு கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுனா அந்த வண்டியோட லுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக எடுத்துருக்குது. இந்த வண்டியில் உட்காரும்போது நல்ல ஒரு ப்ரீமியம் காரில் உட்காடுற ஃபீல் கொடுக்குறக்காக இந்த வண்டி டியூவல் டோன் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் பீச் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்க இன்னும் நல்லாயிருக்கு. தென் இந்த ஸ்டேரிங்கில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ், கால் அட்டன் பண்ணுறது, டிக்ளைன் பண்ணுறது அண்ட் வாய்ஸ் கமெண்ட்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. கை சைடில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான ஸ்விட்சஸ் இங்கே இருக்குது. இந்த வண்டி டோட்டலாக ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு டிரைவருக்கு கன்வீனியண்ட்டான வண்டின்னே சொல்லலாம். தென் நம்ம இந்த ரைட் சைடில் பார்த்தோம்னா இன்ஜின் புஷ்டார்ட் பட்டனால இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இங்கே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப், இந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜின் சொல்கிறது ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் ஆஃப் அண்ட் ஆன் அந்த பட்டன் இங்கே இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறது ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் லெவலர். இது நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்கிறது இன்னும் சூப்பராக இருக்குது. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான சீட்ஸ். நம்மளோட டை சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அண்டர் டை சப்போர்ட்டும் நல்லாயிருக்கு. தென் சைடில் பார்த்தீங்கன்னா போல்ஸ் நல்லா பெருசாக இருக்கிறது வண்டியோட கம்ஃபர்ட் ஒன்று எக்ஸ்ட்ராக இருக்குது. இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். நம்ம இந்த லிவரை கீழே லிஃப்ட் பண்ணும்போது நம்ம சீட்ஸ் வந்து கீழே அட்ஜஸ்ட் ஆகும். தென் மேலே லிஃப்ட் பண்ணோம்னா நம்ம மேலே லிஃப்ட் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இது பார்த்தீங்கன்னா 6-way அட்ஜஸ்டபிள் சீட்ஸ்னு சொல்கிறாங்க. இது முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஈஸியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆம்பிளான கொடுத்துருக்காங்க. வைடான பர்சன்ஸ் ஓட்டும்போது அந்த வண்டி நல்லாவே கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பிளான பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. இதில் வந்து க்ளச் இருக்காது. ஏபி பெடல்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த பிரேக்கும் நல்ல ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காது. நல்ல ஒரு டிரைவர் கன்வீனியண்ட்டாக இருக்கும். தென் ஆக்சிலேட்டரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளேஸில் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம வச்சுக்கிறதுக்காக டெக் பெடல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரங்க் ஓப்பனருக்கான பட்டன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பட்டனும் இருக்குது. தென் ஃபியூல் லெட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரிலீஸ் பட்டனும் இங்கே இருக்குது. சூப்பரான ஃபினிஷில் நல்ல ஒரு க்ரோம் ஃபினிஷில் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனால் ரிவர்ஸ்க்கான கியர் இது. இது தென் நியூட்டர். இது டிரைவ் மோட். நம்ம மேனுவலாக இந்த இதில் டிரைவ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான்ஸ்மிஷன் இந்த வண்டியில் அதுக்கான லெஃப்ட் சைடில் தள்ளிட்டு நம்ம மேனுவலாக ஓட்டிக்கலாம். இப்படி பண்ணோம்னா வண்டியோட கியர் ஷிஃப்ட் ஆகும். இது பண்ணோம்னா டவுன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிவன் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. தென் ஆக்ஸ் கேபிளும் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் அண்ட் யூஎஸ்பி கேபிள் கனெக்டிவிட்டிக்கும் இந்த இதில் ஆப்ஷன் இருக்குது. இந்த வண்டியோட ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. இந்த உடன் டச் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் காரில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு உடன் டச் கொடுத்துருக்காங்க. தென் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட க்ளோவ் பாக்ஸ் அண்ட் தென் இது வந்து நல்ல ஒரு டீசெண்டான க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க.
வண்டியோட சன்வைசர் பற்றி பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட் சன்வைசரில் டிக்கெட் ஹோல்டரோட வந்துடும், அண்ட் வேனிட்டி மிரர்ஸ் டிரைவர் சைட் சன்வைசரில் வராது. தென் ஐஆர்பிஎம்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான குவாலிட்டி ஐஆர்பிஎம்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹாலஜன் நைட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வாய்ஸ் கமாண்டுக்கான வாய்ஸ் ரெகக்னிஷன் இங்கே இருக்குது. தென் சைடில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் கம்ஃபர்ட்டுக்காக ஒரு வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்வைசரில் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னே சொல்லலாம். கிராப் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு க்ரோம் ஃபினிஷில் டோர் ஹேண்டில்ஸ் லாக் அன்லாக்கான பட்டன் இருக்குது. கவர் விண்டோக்கான ஸ்விட்சிங் கொடுத்துருக்காங்க. சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஓட்டர் அண்ட் சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டோர் நல்லா க்ரோம் ஃபினிஷில் டோர் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் லாக் அன்லாக்கான பட்டன், கீழே பவர் விண்டோக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நல்லா ஒரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்லாயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இன்னும் ப்ரீமியமாக இருக்குது. நம்ம இப்போ நம்ம உள்ளே போய் இந்த வண்டியோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஈஸியாக இந்த வண்டியில் என்டர் ஆகிடும். இது ஒரு நல்ல ஃபீச்சர்னு இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா லெக் ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அடிக்வேட்டான லெக் ரூம் உங்களுக்கே தெரியும், பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள் இவ்வளோ ஒரு நல்ல ஒரு அடிக்வேட்டான லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. தென் ஹெட் ரூமு பார்த்தீங்கன்னா நல்லாவே டீசெண்டாக இருக்குது. தென் கிராப் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக கிராப் ஹேண்டில்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ப்ரீமியம் டச்சாக இருக்குது. கீழே பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக கீழே ஒரு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் 12 வோல்ட் பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. தென் பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக பின்னாடி ரியரில் நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறக்காக ஹெட்ரு ஒரு நல்ல ஒரு லாங் ஜேர்னி போகும்போது பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்காக இங்கே நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. வித் கப் ஹோல்டர்ஸோடு கொடுத்துருக்கிறது இன்னும் ப்ரீமியமாக இருக்குது. தென் பார்த்திங்கன்னா ரியர் சீட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற சீட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லாங் ஜேர்னி போகிறவங்களுக்கும் ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக நல்ல ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்காக நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஆர்டர் இப்போ நம்ம அந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்க்கணும். டிசைனோட இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா K12 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். இந்த இன்ஜின் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். நல்ல ஒரு ரிவியூவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்ஜின் சூப்பரான நல்ல ஒரு பிளேஸில் எல்லாமே பிளேஸ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வாஷர் யூனிட், தென் பிரேக் ஆயில், கூலண்ட் ஆயில், பேட்ரி எல்லாமே நல்லா ஒரு கரெக்டான பொசிஷனில் பிளேஸ் பண்ணியிருக்கு. இந்த வண்டிக்கு நல்லாவே இருக்குது. நம்ம இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாய்ஸ்லெஸ் இன்ஜின், நல்லா ஒரு ஸ்மூத் டிரைவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோவில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டிசைரோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்ன ரிவ்யூஸ் வேணாலும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் அதையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். தேங்க்யூ.